சிந்தனை நல்ல வாழ்வு சட்டத்தின் மாதிரி சிலராக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து கொரோனா என்ற ஒரு வைரஸ் தாக்கி இன்றைக்கி உலகம் பூரா வந்து தம்பித்திருக்குது வந்துட்டு இப்படிப்பட்ட சூழலில். ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு இந்தியா எல்லாமே வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 days 15 நாள் ப்ளஸ் வந்து ஒரு 7 days 21 நாள் வந்து நம்மளுடைய 144 போட்டிருக்காங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு. ஸோ இந்த 144 தடை உத்தரவு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே உள்ள மக்கள் இங்கே நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டுக்கு வெளியூர் போக முடியாமையும் ஸோ வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாமல் இருக்காங்க வந்துட்டு. அது இல்லாமல் சாதாரண மக்கள் ரொம்ப கீழ்நிலையில் உள்ள ஒரு மக்கள் வந்துட்டு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அவங்களுக்கு வேலை இல்லாமல் அவங்க சொந்த ஊருக்கும் போக முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை வந்து அனுபவிச்சுட்டு வராங்க வந்துட்டு. ஸோ இந்த சூழ்நிலை தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் மிக சிறப்பாக வந்து அவங்க வந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உறவு தமிழ்நாடு அரசு மட்டும்தான் நம்ம வந்து செஞ்சு எதிர்பார்க்க முடியாது வந்துட்டு. ஸோ இங்கே உள்ள பொதுமக்கள் எங்களை போல சொசைட்டி சங்கம் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணணும்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழ்மையான மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக வந்து டெய்லி மார்னிங் வந்து பாஸ்ட் டிஃபன் கொடுத்துட்ருக்கோம் மத்தியானம் வந்து லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம் வந்துட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு கிட்டு மாதிரி என்னென்னா அதில் வந்து 5 கிலோ அரிசி பருப்பு மளிகை சாமான் புளி எல்லாமே இருக்கும் அதில் வந்து மசாலா தூள் மளிகை மிளகாய் தூள் மல்லித்தூள் இப்படிப்பட்ட ஐட்டங்கள் சேர்ந்து ஒரு கிட்டு வந்து அவங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 100 பேருக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் வந்துட்டு. இது மட்டும் இல்லாமல் டிஃபனும் கொடுத்துட்ருக்கோம் மார்னிங் மத்தியானம் வந்து லஞ்சும் கொடுத்துருக்கோம் வந்துட்டு. இப்போ இது இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்துட்டு எங்கள் அசோசியேட் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மாஸ்க்கு அந்த மாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணுற மாஸ்க்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 மாஸ்க்கு வந்து சேனிட்ரியில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. செகண்ட் வந்து நம்ம ராம்தே சீப்பர் இருக்காங்களே இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் வந்துட்டு. அப்புறம் போலீஸ் பீப்பிள் கொடுத்துருக்கோம் ஃபயர் சர்வீஸ் இது போன்ற மக்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாஸ்க்கு நாங்கள் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம் வந்துட்டு. அது இல்லாமல் சைல்டு குழந்தைங்களுக்கும் வந்து என்ன பண்ணால் அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாஸ்க்கே நாங்கள் வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வந்துட்டு. ஸோ இந்த ஊரடங்கு உத்தரவு வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னாலும் நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவோம் தொடர்ந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க போகிறோம் வந்துட்டு எத்தனை நாளைக்குன்னு போனாலும் சரி அத்தனை நாளும் வந்து எங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த என்ன ஃபுட்டு இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம் வந்துட்டு. ஸோ இது நாங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த 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 ஊரடங்கு உத்தரவால் வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊவர் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ லேபர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் வந்துட்டு. ஸோ தமிழக அரசு சார்பாக வந்து மருத்துவத்துறை சுகாதாரத்துறை முக்கியமாக வந்து நான் வந்து சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் துறையெல்லாம் ஒரு பக்கம் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பத்திரிக்கையும் மீடியாவும் ஸோ உங்களுடைய சார்பாக நீங்களும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்களுடைய சார்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஸோ பொதுமக்களுக்கு என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது அப்டேட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய பணிக்கும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் இந்த சங்கத்தின் சார்பாக தான் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வந்துட்டு. ஸோ எங்களோட பணி தொடர்ந்து எங்கள் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்காங்க வந்துட்டு. இந்த டெய்லி ஃபுட்டுக்கும் வந்து இந்த மாதிரி அரிசி கொடுக்குறோம் இல்லையா இதுக்கெல்லாம் வந்து எங்களுடைய நண்பர்கள் எங்கள் சுற்று வர வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல உள்ளங்கள் படித்தவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க வந்துட்டு. அந்த ஸ்பான்சர் வச்சு தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே வந்துட்டு. ஸோ தொடர்ந்து இந்த ஊரடங்கு முத்திரை கண்டினியூ பண்ணாலும் மறுபடியும் தொடர்ந்து என்ன பண்ணுவோம் எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்து நாங்கள் கொடுப்போம் வந்துட்டு. இதுக்கு வந்து நான் எங்கள் சங்கத்தில் உள்ள அத்தனை பேர் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தமிழக அரசுக்கும் உங்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை சொல்லிடுறேன். வணக்கம் சார். நேம் சார் என்னுடைய பேர் வந்து பாலகிருஷ்ணன் சார். சங்கத்தில் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? நான் வந்து சங்க செயலாளர் இருக்கேன்.